கொரோனா தொற்று பாதிப்புக்கு ஆளாகி வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்படுவோர் பின்பற்ற வேண்டிய புதிய நடைமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள புதிய நடைமுறைகளின்படி நோய் அறிகுறி இருப்பதாக சந்தேகிக்கப்பட்டு பரிசோதனை முடிவுக்காக காத்திருப்போரும் நோய் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டவர்களும் இந்த நடைமுறைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி லேசான மற்றும் மிதமான தொற்று பாதிப்பு உடையோர் கொரோனா சிகிச்சை மையங்களில் அனுமதிக்கப்பட வேண்டும் நடுத்தரமான பாதிப்புடையோர் கொரோனா சிகிச்சைக்கான பிரத்யேக சுகாதார மையங்களில் சேர வேண்டும் கடுமையான பாதிப்புடையோர் கொரோனா பாதிப்புக்கான பிரத்யேக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட வேண்டும் மருத்துவர்களால் மிதமான அல்லது அறிகுறிக்கு முந்தைய நிலையில் உள்ளதாக கருதப்படுவோர் வீட்டு தனிமையில் இருக்கலாம் வீடுகளிலேயே தனிமைப்படுத்தி இருப்பதற்கான வசதி உள்ளவர்கள் அவரவர் வீட்டில் தங்களை சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்திக் கொள்வதுடன் நெருங்கிய தொடர்பில் உள்ள குடும்ப உறவினர்களையும் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் இதுபோன்று தனிமைப்படுத்தப்பட்டிருப்போர் நாள் முழுவதும் மருத்துவமனைகளுடன் தொடர்புடைய காப்பாளரை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த காப்பாளர்களும் தொற்று பாதிக்கப்பட்டோருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்த அனைவரும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் புரோபிலாக்சிஸ் மாத்திரைகளை மருத்துவரின் பரிந்துரைப்படி உட்கொள்ள வேண்டும் ஆரோக்கிய சேது செயலியை பதிவிறக்கம் செய்து எந்நேரமும் செயல்படும் வகையில் வைத்திருக்க வேண்டும் அவரவர் உடல்நிலையை அவ்வப்போது கண்காணித்து அதன் விவரத்தை சம்பந்தப்பட்ட மாவட்ட கண்காணிப்பு அதிகாரிக்கு தெரியப்படுத்த வேண்டும் சுய தனிமைப்படுத்திக் கொள்வதற்கான உறுதிமொழி படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் நோயாளிகளின் காப்பாளர்கள் வீட்டு தனிமைப்படுத்தலுக்கான சுகாதாரத்துறையின் நடைமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் அத்துடன் தனிமைப்படுத்தி இருப்போர் தங்கியிருக்கும் அறையில் உடனிருக்கும் போது சம்பந்தப்பட்ட காப்பாளர்களும் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிய வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள வழிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்துவது தொடர்பான கூடுதல் வழிமுறைகளை சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது சுகாதார பணியாளர்கள் கொரோனா தடுப்பு மருத்துவமனைகளில் இருக்கும்போது அந்த உபகரணங்களை பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதவி மையங்களில் பணியாற்றும் ஊழியர்கள் மருதகங்களில் பணியாற்றுவோர் சுகாதார பணியில் உள்ள ஊழியர்களுக்கு தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் குறைவு என்பதால் மூன்றடுக்கு மருத்துவ முகக்கவசங்களை அணிவதுடன் கைகளில் கையுறை அணிய வேண்டும் என சுகாதார அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தும் போது அனைத்து விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் பின்பற்ற வேண்டும் என்றும் சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது